வணக்கம் மக்களே, நான் உங்கள் நந்தா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுதான் இந்த நந்தாவோட ஆசையும் கூட. ஓகே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்புறம் மக்களே, நம்ம வேப்பங்குச்சி சேனலோட ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது நானே தான். அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ, இப்போ முடி அதிகமாக இருக்கிறதுனால அடையாளம் தெரியாமல் இருக்கலாம். அது நானே தான், ஓகேங்களா? அப்புறம் மக்களே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னடா அவன் அட்வைஸ் எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு ஃப்ரெண்டாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் நண்பா. சின்ன பசங்களுக்கு சின்ன பிரச்சனை இருக்கும், பெரிய பசங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும், ஆனால் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை கண்டு நம்ம பயந்துக்கிட்டே இருந்தால் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா? அந்த பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்கணும். எப்படி? அந்த பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்கணும். அப்போ தான் அந்த பிரச்சனை நம்மளை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. ஆஹா, டுபாக்கூர் சயின்டிஸ்ட் வந்துட்டான்டா. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், வந்தனம் அனைவருக்கும். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் வந்ததே. ஹலோ எவ்ரிபடி, விஷ் யூ ஹேப்பி நியூ இயர். டேய், இங்க வாடா வாடா, இங்க இங்க என்னடா வீட்டை பெருக்கிட்டு இருக்கிய? நீ துபாக்கூர் சயின்டிஸ்ட் தானே? வந்த வேலையை மட்டும் பாரு. சரி, இன்னைக்கு நான் செஞ்சது இந்த பீபி. சரி, கோவப்படாதீங்க, ஊதி காட்டுற பாருங்க. இந்த பீபி தான் இன்னைக்கு செஞ்ச எக்ஸ்பிரிமெண்டா? எப்படி செஞ்ச இந்த பீபியை, செஞ்சு காட்டு பார்க்கலாம். ஆ சரி. முதல்ல காலியான ஒரு ஃபெவிகம் பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் உடஞ்சி போன ஒரு பல்குண்டு எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி வேஸ்டான ஒரு பேனை எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு டேப் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி, பாத்திர வேண்டியதுதான். முதல்ல அந்த பாட்டிலில் இருக்கிற ஸ்டிக்கரை பிச்சு எடுத்துடணும்பா. என் தம்பி பார்த்தானா பிச்சு போடுவான் பிச்சு. ஏய் வாடா வெளியா, பாடா தூக்கி போடு. அழகாக ரெடி ஆகிடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பேனாவை அந்த பாட்டிலுக்குள்ளே நான் சொருவி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அழகாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். நல்லா தெரியுதோ? அப்பாலிக்கா ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த டப்பாவோட பின்பகுதியில் இப்படி அழகாக வெட்டி எடுத்துக்கோங்க. அடடா சொரசொரப்பாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, வாட்டர் பாட்டிலுக்கு தெரியாமல் அதோட மூடிய ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டோ இந்த மாதிரி ஓட்டையை போட்டுடணும். அப்பாலிக்கா இந்த மாதிரி கச்சாம்பூச்சா இருக்கிற பல்குண்டை கத்திரிக்கோல் எடுத்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாம் ரெடி பண்ணி வச்ச ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேப்பு போட்டு அழகாக ஒட்டி வச்சிடணும். அடட்டோ அழகாக ஒட்டியாச்சு. கிட்டத்தட்ட பீப்பி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கையில் இருக்கிற இதையும் அந்த கையில் இருக்கிற அதையும் போட்டு நல்லா போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். நல்லா போட்டு ஒட்டி வச்சிடணும். எப்படி? இப்படி ஒட்டி வச்சுட்டு அழகாக ரெடி ஆகிடுத்து. இப்படி தான் செஞ்சேன். எக்ஸ்பிரிமெண்ட்டு சக்ஸஸ்ஸு.